வெல்கம் டு எஸ்கே லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எம் கிரேவி, அதாவது சேனைக்கிழங்கு கிரேவி எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. என்ன காஞ்சு வந்தது, சோம்பு பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். ஃப்ரை ஆனதும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க. நான் பாப்பாங்களுக்கு கொடுக்கறதுக்காக அளவாக ரெண்டு வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸு தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மட்டன் மசாலா சேர்த்துனீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேனக்கிழங்கு நல்லா தோல் நீக்கி கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் லிட் எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு ரெண்டு மூணு விசில் வரட்டும். விசில் போயிடுச்சு, வாங்க எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு கிழங்கு. இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நம்ம சேனக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.